வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நோக்கியா பார்த்தீங்கன்னா நாங்கள் உயிரோடு தான் இருக்கோம் சொல்லிட்டு நிறைய ஃபோன் இப்போ லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நோக்கியா G21 ஃபோனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்லேயே போட்டிருக்காங்க 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பட்ஜெட் ரேட்டில் சாமானிய மக்களும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிற அந்த பட்ஜெட்டில் இறக்கும் சொல்லிட்டு இதை வந்து 13,000 ரூபாய் பட்ஜெட்டில் இறக்கியிருக்காங்க. நம்ம இந்த ஃபோனை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பாக்ஸில் இருந்து பிரிக்க போகிறோம், என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறோம், என்னென்ன சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்கிறத ஒரு குயிக் ப்ரிவியூ மாதிரி பார்த்துக்க போகிறோம். இந்த பாக்ஸை பிரிக்கும்போதே உங்களுக்கு நிறைய அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை அழுத்திக்கோங்க. இப்போ யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதையும் டாப் பண்ணி ஆல் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது ரெகுலராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும்போது கூப்பன் கோடு, ஆஃபர் கோடு, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கப் பிரிக்கிறேன். ஓப்பனிங் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, அதாவது ட்ரே டைப்பில். இதை இழுத்து ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், டாப்பில் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. வெளியே எடுத்துடலாம். ஃபோனை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக பண்ண மாதிரி இருக்குது. அப்புறமா பார்த்துடலாம் வேறு என்ன வருதுன்னா, இது கூட யூசர் மேனுவல் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறமா ஃபோனுக்கான கேஸும் இது கூட வருது, டிரான்ஸ்பரண்ட்டு டிபியூ டைப்பில் ஒரு கேஸ் தந்திருக்காங்க. கேஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை தவிர கீழே, அதாவது இந்த பாக்ஸ்குள்ளாடி, ரெண்டு அறை தந்திருக்காங்க, சிறிய அறை. ஒரு அறையை பிரிக்கும்போது இந்த ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் கேபிள், அதாவது டேட்டா கேபிள் தான், டேட்டா கேபிள் அண்ட் சார்ஜிங் கேபிளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கேபிள் தந்திருக்காங்க ஒரு நார்மல் குவாலிட்டியில். அப்புறம் இன்னொரு அறையை ஓப்பன் பண்ணும்போது ஒரு நார்மலான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி ஃபோனை காமிக்கிறேன் பாருங்கள், கவரில் இருந்து வெளியே எடுக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் மாதிரி தெரியாது, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் ரேட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கூட்டுற பட்டன், குறைக்கிற பட்டன், அப்புறம் பவர் ஆன் கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு சைடில் வருது. அப்புறம் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ஸ்க்கு டெடிக்கேட்டடான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஓகே கூகுள்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆயிரும். அப்படி ஒரு பட்டன். அதுக்கு மேலே சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, சிம் போடுறதுக்காக. தென் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி பவர்டு போர்ட் தந்திருக்காங்க. அப்புறம் மைக்கு ஸ்பீக்கர் எல்லாமே கீழே தான் இருக்குது, மேலேயும் மைக் தந்திருக்காங்க. மேல் சைடில் பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ தான் ஃபோனு. இனி இந்த ஃபோனில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இந்த ஃபோனை பற்றின கண்டிப்பாக தெரிய வேண்டிய பேசிக்கான விஷயம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இனி என்னென்ன இருக்குங்கிறத முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 6.5 இன்ச்சில் ஹெச்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. எக்ஸ்பெக்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு 20:9 வருது. ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 90 Hz இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதுக்கப்புறமா இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 2 வேரியண்ட் வருது. 4 GB ரேம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 64 GB கிடைக்கும். இல்லை எனக்கு 4 GB பத்தாது, 6 GB வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு 128 GB வந்து கிடைக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பேக் சைடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபோனோட கேமரா பாருங்கள், 3 கேமரா தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமரா 50 MP தந்திருக்காங்க. அப்புறமா சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்காக மேக்ரோ லென்ஸ், அது ஒரு 2 MP கொடுத்துருக்காங்க. அப்புறமா டெப்த்துக்கு ஒரு 2 MP கேமரா தந்திருக்காங்க. இதை தவிர்த்து அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக 8 MP கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ரேட்டில் வந்து கொண்டு வரனால இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேறு வழி இல்லாமல் அவங்க யூனிசாக்கு T606 சிப் ப்ராசஸரை பயன்படுத்தியிருக்காங்க, அவங்களோட யூனிசாக்கோட சிப்பு தான். இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட், ஸ்டாண்டர்டான ஒரு பிராண்டு பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். 13,000 ரூபாய் பட்ஜெட்டில் வராங்க. ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தென் இதில் வியக்கத்தக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள், ஃபோனை ஆன் பண்ணுறேன், அதாவது பூட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன வருது, ஆண்ட்ராய்டு 1 தெரியுதா. அதாவது லைட் வெயிட் ஒய்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியான ஹார்ட்வேரில் வந்து அதிக பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கும். லைட் வெயிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். பேக்ரவுண்டில் தேவையில்லாத, அதாவது எக்ஸிக்யூஷன் வந்து நடக்காது,
ப்ராசஸருக்கு வந்து அதிகமான இன்ஸ்ட்ரக்ஷன் போகாது, என்ன தேவையோ அந்த ஃபோனுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் போயிட்டுருக்கும். அதாவது இது வந்து எப்படி சொல்ல போகலான்னா, ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து இதில் என்ன ஓஎஸ் லோட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்ட்ராய்டு 11 ஓஎஸ் லோட் பண்ணியிருக்காங்க. பியூர் ஆண்ட்ராய்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் கிட்டேருந்து டைரெக்டாக வந்து ஓஎஸ் வாங்கி நம்ம பயன்படுத்தினா எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா கஸ்டமைஸ் வந்து இவங்க பண்ணலை, அதாவது ஸ்டாக் ரோம் அந்த ஃபீலை வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி ஓஎஸ் அப்கிரேட் வந்து அதில் மென்ஷன் பண்ணலை கவரில். கவரில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இது வந்து 3 இயர்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஓஎஸ் அப்கிரேடு 2 வருஷம் தான் உங்களுக்கு கிடைக்கும். 2 வருஷம் தாராளம் போதும். அதுக்கப்புறமா ஓஎஸ் வந்து அப்கிரேட் ஆக ஆக ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் அதோடய ஏபிகே வந்து அப்கிரேட் ஆகும்போது ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆக தான் செய்யும். அதாவது இப்போ வரக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாமே 2 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்த முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆயிரும். அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு தாராளம் போதும். தென் வந்து யூஐ எல்லாம் வந்து பார்க்கும்போது ஸ்டாக் அந்த இதுதான் வருது. வேறு எதுவும் பெருசாக இதில் சொல்கிறதுக்கு இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, எளிமையாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இந்த ஃபோனை பற்றினா கொஞ்சம் ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேக் கேமராவும் சரி தான், ஃப்ரண்ட் கேமராவும் சரி தான். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதை ரொம்ப ஆழமாக நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்னால் இந்த சாம்பிள்ஸ் நான் இனி வந்து காமிக்கக்கூடிய சாம்பிள்ஸே போதும். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள், இதை பாருங்கள். ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கிறேன். இப்போது ரஃப்பாக வந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான், எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். சாம்பிள் வீடியோஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா பரவாயில்ல, பட் ஆடியோவில் வந்து எனக்கு வந்து ஏதோ சின்ன ஒரு டிலே இருந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, அந்த லைவ் ஆடியோ தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. மற்றபடி கேமராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆடியோவில் மட்டும் அது சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிலே இருந்த மாதிரி தெரியுது, அதை தான் நீங்கள் கேட்குறீங்க. சரியா, நான் கரெக்டாக தான் லைவாக பேசிகிட்டு இருக்கிறேன். டிலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு அர்த்தம். எல்லா சாம்பிள்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரிவ்யூ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பட்ஜெட் செக்மெண்ட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? பழையபடி நோக்கியாவோட வருகை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபோனில் உங்களுக்கு எந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணணும் அதை பற்றியும் கீழே சொல்லுங்கள். இதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோனை வந்து ரிவ்யூ பண்ணணும், ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை நான் வந்து கவர் பண்ணணும் அதை பற்றி கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் எந்த விஷயத்தை வந்து கேட்குறாங்களோ அதை எடுத்து நான் வந்து கண்டென்ட்டாக பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம்பா. கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.